கரூர் மாவட்டம் அவினாசி பகுதியில் தரமான மேன்மையான உலகத்தரமிக்க கல்வியினை அனைத்து தரப்பினருக்கும் வழங்கி வரும் கல்வி நிறுவனம் TEA பப்ளிக் ஸ்கூல் ஆகும். இக்கல்வி நிறுவனத்தின் சிறப்பு தொகுப்பினை இன்றைய நிகழ்ச்சியில் நேயர்களுக்கு வழங்குகிறோம். கம்பீர கட்டிடங்களுடன் விசாலமான நிலப்பரப்பில் நிழல் தரும் மரங்கள் சூழ அமைய பெற்றது இப்பள்ளி. இருபுறமும் வானுயர்ந்த மரங்களின் அணிவகுப்புடன் மாளிகை போன்ற கட்டிட அமைப்புகளுடன் ரம்யமான சூழ்நிலையில் அமைய பெற்றது இப்பள்ளி. வணக்கம் பிரிய நேயர்களுக்கு. இந்த TEA பப்ளிக் ஸ்கூல் 1995 வருடம் திருப்பூர் ஏற்றுமொழியார் சங்கத் தலைவர் திரு சக்திவேல் அவர்களின் அறிவுரையின் பேரில் நாங்கள் ஒரு 5-6 பேர் ட்ரஸ்ட் ஃபார்ம் பண்ணி இந்த ஸ்கூலை ஆரம்பித்தோம். திருப்பூரில் அந்த சமயம் நிறைய பள்ளிகள் இருந்தன. இருந்தும் தரமான ஒரு தனியார் பள்ளி தேவை. குறிப்பாக வளரும் இளம் சிறு நடுத்தர தொழிலதிபர்களுக்கும் தொழிலாளர்களுக்கும் உகந்த ஒரு பள்ளியாக வேண்டும் என்று விரும்பி ஆரம்பிக்கப்பட்டது. எங்கள் பள்ளியில் அனைத்து தரப்பட்ட மக்களும் கல்வி பயில்கிறார்கள். தொழிலாளர்கள் குழந்தைகள், ஆண் தொழிலதிபர்கள் குழந்தைகள், ஆண் விவசாய பெருமக்கள் அனைவருடைய குழந்தைகளும் எங்கள் பள்ளியில் பயில்கிறார்கள். இந்த பள்ளியில் ஆரம்பிக்கப்பட்ட நோக்கம் குழந்தைகளுக்கு நல்ல கல்வியை கொடுக்க வேண்டும், அதே சமயம் நாளை இந்த உலகை சந்திக்க வேண்டிய ஒரு மனதில் ஒரு தைரியத்தையும் உறுதியும் கொடுக்க வேண்டும் என்பதே நோக்கமாகும். அதை இன்று வரை செவனே செய்து கொண்டிருக்கிறோம். We are the makers of professional business leaders. The school wisdom as per the vision of our managing trustee Mr. N. Chandran is to adopt world class standard in every segment of learning to facilitate our children to perform well in all the personal, professional, world welfare aspects of human endeavor with the enthusiasm, involvement, commitment and make the world a much better place to live in. Our core values, where our managing trustee Mr. Chandran is very much interested to see that our children should be culturally very, very strong. Local culture, state culture and the national culture of our children should be preserved. The families must know the cultural values, then the schools must impart the cultural values in them to become world class citizens. இப்பள்ளியில் பயிலும் மாணாக்கர்களுக்கு கல்வி அறிவோடு மட்டுமல்லாமல் ஒழுக்கம், கலாச்சாரம், பண்பாடுடன் மன வலிமைக்கும் யோகா பயிற்சி அளிக்கப்பட்டு வருகிறது. இப்பயிற்சியின் மூலம் தெளிவான சிந்தனையும் திடமான எண்ணங்களையும் வளர்த்து தன்னம்பிக்கை உடையவர்களாக திகழ்கின்றனர். மனத்தின்மையோடு பல்வேறு ஆசனங்களை அசாதாரணமாக ஈடுபாடுடன் செய்கின்றனர். Our school teaches all the things beyond textbooks. The core values insist passion for excellence, consistent quality control in social governance, school governance, achievement in academic side through in-depth teaching and applied science, belief in application of technology in teaching, social and environmental commitment as a responsible learning condition, brand building exercise in leadership quality, physical, mental, moral, emotional and spiritual well-being. Focus on parental satisfaction plays an important role in the education of our children and the staff and the school as a whole. இளம் சிறார்களுக்கான வகுப்பறையில் எண்கள், வடிவங்கள், காய்கறி வகைகள், விலங்குகளின் மாதிரிகளை பொருத்தி இனம் காணும் வகையில்
டை பேலட்டுடன் கூடிய கற்பித்தல் உபகரணங்கள் கல்வி முறையின் மேம்பட்ட வளர்ச்சியினை உணர்த்தும் விதமாக இப்பள்ளியில் அமைய பெற்றுள்ளது. இம்முயற்சி வளர்ந்த நகரங்களில் மட்டுமே என்ற தோற்றம் மாறி கிராமப்புற ஏழை மாணாக்கர்களுக்கும் உலகத்தரமான கல்வியினை வழங்கி சிறப்புற்று விளங்குகிறது இக்கல்வி நிறுவனம். இப்பள்ளியில் மழலையர் முதல் மேல்நிலை வகுப்பு வரை அனைத்து வகுப்பறைகளுக்கும் ஹைடெக் குளிர்சாதன வசதி அமையப்பட்டுள்ளது. It gives me immense pleasure to tell you, all of you, our management is world-class management, where they give all the support to the staff, the parents and the children. If you could see the environment inside the school and the facilities available, it is world-class. The whole school is air-conditioned. We have fantastic physics, chemistry, botany and zoology laboratories. And also we have a kind of a separate wing for nursery education from pre-KG to LKG and UKG, and also a separate a dining hall for nursery section, and all the children are provided with food. Pre-KG to 12th standard, we are giving food to all the children. We have a separate dining hall, a separate mess facility. We have all a 24-menu system, and we will give dietitian controlled menu system for all the children. The value of the calorie value will be around 2200 calorie value we are giving to the children. இப்பள்ளியில் உள்ள கணிப்பொறி ஆய்வகத்தில் கணிப்பொறிகள் தேவைக்கு அதிகமாகவே அமைய பெற்றுள்ளன. வேலை வாய்ப்பிற்கான அனைத்து பயிற்சிகளும் கொடுப்பதே கணிப்பொறி துறையின் இன்றியமையாத நோக்கமாக செயல்படுகிறது. சிறந்த கணிப்பொறி வல்லுநர்களின் தனிச்சிறப்பு வகுப்புகளும் அவ்வப்போது நடத்தப்படுகிறது. I'm working as a postgraduate teacher in computer science, and I'm working here for the past 12 years. According to, as per the information technology is concerned in our school, we have around 10 digital classes where teachers, whatever they teach on the book, they show it on the screen in the form of projector. And we have a nice lab with 30 computers, two labs we have. One for the juniors and the other one for the seniors. And as far as computer group is concerned, we have maximum strength in plus one and plus two. And we have all the facilities, like we have internet facilities, and we have each will get one system to work, like no one will face any problem in doing the sharing. We don't do the sharing in computer, like two students in sitting in one computer, we don't do that. So all are comfortable, and we are doing our best to the children. I'm Aparna of 12th. I'm feeling privileged to speak about our TEA. Our school campus is about 23.5 acres, which is full of greenery. And I'm very sure that none other school has such an infrastructure. And the more foremost thing in our TEA, the unique factor is the studies will go on without stress. And I'm very proud to be a student in TEA. இப்பள்ளியில் உள்ள இயற்பியல் ஆய்வகத்தில் ஆய்விற்கு தேவையான அனைத்து உபகரணங்களும் வெகு சிறப்பாக அமைய பெற்றுள்ளது. ஒவ்வொரு ஆண்டும் மாறும் பாடத்திட்டத்திற்கு ஏற்ப புதியதாக உபகரணங்கள் வாங்கப்படுவதால் அவை நல்ல செயல்பாட்டுடன் இருப்பதோடு துல்லியமான அளவீடுகளை கணக்கிட ஏதுவாக உள்ளது. இயற்பியல் ஆய்வகத்தில் செய்முறை பயிற்சிக்கான அனைத்து உபகரணங்களும் சிறப்பாக அமைய பெற்றுள்ளன. பள்ளியினுடைய முதுகெலும்பாக இருப்பவர்கள் பெற்றோர்களே. ஆசிரியர்கள் ஒருபுறம் ஒரு ஒளியாக இருந்தால், மாணவர்கள் ஒரு ஒளியாக இருந்தால், பெற்றோர்கள் மற்றொரு ஒளியாக இருந்து அந்த விளக்கை ஏற்றுபவர்களாக இருப்பவர்கள் தான் பெற்றோர்களும் ஆசிரியர்களும். இன்று அந்த பள்ளியின் மாணவர்கள் நல்ல மதிப்பெண்கள் பெற
அதிகமான மதிப்பெண்கள் பெற்று நல்ல நிலையில் இருப்பதற்கு காரணம், முழுமுதல் காரணம் பெற்றோர்கள். அந்த பெற்றோர்கள் நல்லபடியாக இந்த ஆசிரியர்களுக்கு ஒத்துழைப்பு தருவதன் காரணத்தினால்தான் இந்த அளவுக்கு முன்னேற்றத்தை நாங்கள் கண்டிருக்கிறோம் என்பதில் எந்த விதமான ஐயமும் இல்லை. இந்த பள்ளியினுடைய நிறுவனர்கள் இந்த பள்ளியினுடைய ஆசிரியர்களுக்காக, அவருடைய தேவைகளுக்காக மாணவர்களுக்கு இலவச கல்வி, எங்களுடைய குழந்தைகள் ஆசிரியர்களுடைய குழந்தைகளுக்கு இலவச கல்வியை தாராளமாக தருகிறார்கள். மற்றும் அந்த குழந்தைகளுக்கு தேவையான அனைத்து வசதிகளையும் எங்களுடைய நிறுவனம் எங்களுக்கு செய்து தருவதில் ஆசிரியர்கள் இன்னும் அதிகமான மதிப்பெண்கள் பெற்றுத்தருவதற்கு எங்களுக்கு ஒரு உற்சாகமும் ஊக்கமுமாக இருப்பதில் எந்தவிதம் ஐயமும் இல்லை. எங்களுடைய ஆசிரியர்கள் ஒரு சந்தோஷத்தில், அதாவது மாணவனுடைய குறை காணுகின்ற பொழுது சுட்டி காட்டி, நிறை காணுகின்ற பொழுது தட்டி கொடுக்கின்ற பண்பை நிறுவனம் எங்களுக்கு கற்றுத்தருகின்றன. அடுத்ததாக எங்களுடைய குழந்தைகள் நல்லபடியாக கற்க அவர்களுடைய தேவைகளை நிறைவேற்றுவது எங்களுடைய நிறுவனம். அந்த நிறுவனம் எங்களுக்கு தருவதனால்தான் நாங்கள் இந்த அளவுக்கு ஒரு மாணவர்களுக்கு நல்ல மதிப்பெண்களை பெற்றுத்தர உதவியாக இருக்கிறது. இப்பள்ளியில் உள்ள வேதியியல் ஆய்வகத்தில் மாணாக்கர்களின் வேதியியல் ஆய்வு திறனை அதிகரிக்கும் வகையில் அனைத்து சோதனைகளிலும் துல்லியமான முறையிலும் அதற்கான அடிப்படை நோக்கத்துடனும் செயல்முறைப்படுத்தப்படுகின்றது. ஒவ்வொரு மாணாக்கரும் தனிப்பட்ட முறையில் ஆய்வு மேற்கொள்ளும் வகையில் மேம்படுத்தப்பட்ட ஆய்வக வசதிகள் ஏற்படுத்தி கொடுக்கப்பட்டுள்ளது. Now the future plan of the institution is to make our institution a benchmark institution for others to emulate and follow, so that our children can be the forerunners of learning the life as it is, and they can spread the prosperity, love and affection, happiness all over the world. That is the future plan, one future plan. The second future plan is that why we have to restrict our children inside the campus. They have to go all over the world, spread the message of love and the global harmony among the people. And the T school children must provide an opportunity to all the people to live in this world happily, and they must enjoy the life as it is. பன்முக எண்ணங்கள், கல்வி, அறிவியல், ஆராய்ச்சி என படர்ந்து விரிந்து வானம் தொடும் சிறகுகளோடும் TEA பறவைகள் சிறகடிக்க தளம் களம் அமைப்பதே எனும் வருங்கால கனவுகளுக்கு வெளிச்சம் தரும் புத்துணர்வோடு உலகளாவிய வளர்ச்சிக்கு இப்பள்ளியின் மாணாக்கர்கள் தயார் நிலைப்படுத்தப்படுகின்றனர். உயிரியல் ஆய்வகத்தில் ஆய்விற்கு தேவையான உயிரியல் மாதிரிகள் அனைத்தும் மாணாக்கர்களின் ஆய்விற்கு உகந்த வகையில் வெகு சிறப்பாக அமைய பெற்றுள்ளது. ஆசிரியர்கள் ஒவ்வொரு மாணவருக்கும் தனி கவனம் செலுத்தி பயிற்சி அளிக்கிறார்கள். Hi, I am Mrs. Ramalakshmi, working as a biology teacher in T Public School. It's very proud to be here as a teacher. I want to tell one thing. I have nearly worked here for the past 12 years, and this is my 13th year. I should thank my management and my beloved principal, as well as all the colleagues and the students. Here we are concentrating not only on studies, but also on sports as well as extracurricular activities. When come to the academic side, we used to coach them by simplifying the answers, and we will do our best to get good marks for them only. Then I should thank my management, because they are not only giving respect as teachers, but also they are treating as a very good, genuine human beings. Then I should thank my beloved principal. He is not only the principal for our school students, but also a mentor for us, for the teachers. And I should thank all the friends as well as teachers. Teachers are not considered as teachers. Here we are all as a whole, as friends as well as colleagues only. Then here in our school, we are not only concentrating on academic side, I said. Most of the schools, there will be stress. But here only the students are making fun everywhere, and also concentrating on their studies. Stress-free environment will be there.
Then regarding the hygiene of this school, I should say definitely as biology teacher, it is a pollution-free school. In Tirupur district itself, it is infrastructure is very good. Then we have awarded for that also so many times. Not only studies, we are participating in every exhibition, science exhibitions conducted by various schools, as well as government-related exhibitions. We used to take the people, and we are winning almost all the prizes. நம்ம பள்ளியில் வந்து எந்த ஒரு குழந்தைக்குமே வந்து அரசு என்ன வகுத்திருக்காங்களோ அந்த முறைப்படி தான் நாங்கள் பள்ளியை நடத்தி கொண்டிருக்கிறோம். வகுப்பு இவ்வளோ மணி நேரம் தான், ஒரு நாளைக்கு வகுப்புன்னு அவ்வளோ மணி நேரம் தான் நடத்துகிறோம். விடுமுறைகள் அதே மாதிரி கவர்மெண்ட் கொடுத்த மாதிரி தான் பண்ணிகிட்ருக்கோம். கவர்மெண்டோடைய ப்ரொசீஜர்ஸையும் நாம்சையும் அப்படியே நாங்கள் வந்து ஃபாலோ பண்ணுறோம். எந்த டிவியேஷனும் அதில் வராத மாதிரி நாங்கள் வந்து நடத்தி கொண்டிருக்கிறோம். அதேபோல் குழந்தைகளை அன்புடனும் பாசத்துடனும் ஆசிரியர்களும் முதலில் அவர்கள் தாய்மார்கள் போல் தான் குழந்தைகளை வந்து கண்காணித்து அவர்களை பயில்விக்கிறார்கள். இந்த பள்ளியில் வந்து ஒரு ஒரு கல்ச்சர் இருக்குது. இந்த பள்ளியில் வந்து எல்லா குழந்தைகளுமே வந்து அவங்க பெரியவங்களை வந்து அண்ணா அக்கா அப்படி தான் சொல்லி பண்ணுறாங்க. இது நாளைக்கு வெளியும் போய் அதே கண்டினியூ ஆகுது. இது ஒரு கம்யூனிட்டி மாதிரி உருவாகிட்டுருக்கு. ஸோ டிஏ ஸ்கூலில் படித்தவங்க எல்லாருமே வந்து ஒரு உறவு வந்து அவங்களுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்குது. அந்த உறவு முறை வெளியே வந்து தொடர்ந்து அந்த அண்ணா அக்காங்கிற உரிமை முறை வந்து ஒரு பெரிய அளவில் வந்து அவங்களுக்கு நாளைக்கு சமுதாயத்துலேயுமே வந்து அவங்களுக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து ஆதரவுடன் நண்பரும் இருக்க உதவி செஞ்சிட்ருக்கு. ஸ்கூல் பெர்ஃபார்மன்ஸ் எடுத்து அகடமிக்கில் பார்த்தீங்கன்னா எல்லாம் 100% தான். இது வரைக்கும் 10th ஸ்டாண்டர்ட் சரி, ப்ளஸ் டூ சரி, எல்லாம் 100%. ஸ்டேட் ரேங்க்கு டாப் 10 நிறைய பேர் வாங்கியிருக்காங்க. எங்கள் ஸ்கூலில் வந்து பெரிய லாப நோக்கத்தோடு நடத்துறது கிடையாது. திரு சக்திவேல் திருப்பூர் எக்ஸ்போர்ட் அசோசியேஷன் பிரசிடென்ட் தான் வந்து, அவர் தான் இதுக்கு சேர்மன், நான் மேனேஜிங் ட்ரஸ்டி. எங்களில் எல்லாருமே வந்து இது ஒரு கமர்ஷியல் நோக்கத்தோடு நடத்தக்கூடாதுங்கிறது உறுதியாக இருக்கிறோம். குழந்தைகள் அதிகமாக விரும்பும் அனைத்து வகையான விளையாட்டு சாதனங்கள் இப்பள்ளியில் தேவைக்கு அதிகமாகவே உள்ளது. மேலும் மழலையருக்கான தனி விளையாட்டு திடலும் உள்ளது. புழுதி பறக்க குதிகால் பிடறி ஓடி விளையாடும் குழந்தை பருவம் மறக்கப்பட்டு மறுக்கப்பட்டு புத்தக புழுக்களாய் மதிப்பெண் இயந்திரங்களாய் மழலையர் குழந்தைகள் மன அழுத்தத்திற்கு உள்ளாகும் இக்காலச் சூழலில் அவர்களை சுதந்திர பறவைகளாய் காட்டாற்று வெள்ளமாய் அவர்களின் விருப்பங்களோடு விளையாட்டுத் துறையில் அவர்களின் எண்ணங்களுக்கு களமமைத்து திறமை காட்டி திறனூட்டி பில்லியர்ட்ஸ் செஸ் கேரம் டேபிள் டென்னிஸ் போன்ற விளையாட்டுகளில் மிளிரச் செய்து எடுத்துக்காட்டாய் திகழ்கிறது இப்பள்ளி. Another important information I would like to give is with regard to sports and games, which are very compulsory in our school. From class 1 up to 12th standard, it is made compulsory that all must play. We have 400 meters international track, and we have a full length international football ground. We have 5 tennis courts, and we have 4 volleyball courts, 2 table tennis rooms and billiard center. We have a coaching center for cricket academy. What all the other games children want to play, like coco, throw ball, tennis, country games, we are giving importance to all the games. Children are allowed to play, or they are made to play all the games. That is the specialty of our institution, where from 1st standard to 12th standard, all the children are involved in games and sports compulsorily. And we want to tell you good news for all of you who are seeing this program. And we are the district champions in cricket and also zonal champions in football, and we produce very good athletes who can be a national champions in the future. And all the children are coached by established coaches from NIS and physical education teachers, and they provide excellent facility for the children to come up in sports and games. பறந்து விரிந்த இப்பள்ளியில் விளையாட்டு மைதானம் சிறந்த ஓட்டப்பந்தய வீரர் வீராங்கனைகளையும் மாவட்ட மாநில அளவிலான வெற்றிகளை குவிக்கும் டென்னிஸ் கிரிக்கெட் கால்பந்து கைப்பந்து கூடைப்பந்து விளையாட்டு வீரர்களையும் உருவாக்கி வருகிறது. ஒவ்வொரு விளையாட்டிற்கும் தனித்தனி மைதானங்களும் அரங்குகளும் அமைய பெற்றுள்ளன. மிக தேர்ந்த சிறந்த பயிற்சியாளர்களை கொண்டு இப்பள்ளி மாணவர்களுக்கு
பயிற்சி அளிக்கப்படுகின்றன. பள்ளியின் விளையாட்டுத்துறை தேசிய மற்றும் மாநில அளவிலான விளையாட்டு வீரர்களை உருவாக்கி வருகிறது. Hi, my name is N. Kritika, studying in 12th standard. In our school, there are a lot of extracurricular activities like yoga, karate, chess, and we have both classical and as well as Western dancers. We have co-curricular activities too. Every weekends, our teacher gave us a project and we need to do it. Our school not only based on studies and even in the other extracurriculars. Our school is a global vision. We will look at the total world and you'll get more information about it. இப்பள்ளியில் மாணவர்கள் மற்றும் மாணவிகளுக்கு தனித்தனியே சிறப்பான ஹாஸ்டல் வசதியும் அமைந்துள்ளது. இளஞ்சிறார்கள் தானாகவே உண்ணும் பழக்கத்தை வளர்ப்பதற்காக இப்பள்ளியில் தினமும் சிற்றுண்டி வழங்கப்படுகிறது. நகரின் பல்வேறு பகுதிகளிலிருந்தும் மாணாக்கர்களை அழைத்து வர பேருந்து வசதியும் அமைய பெற்றுள்ளது. டி ஸ்கூல், த கோர் அப்ஜெக்டிவ் இஸ் டு மேக் அவர் சில்ட்ரன் யூஸ்ஃபுல் டு த வேர்ல்ட் அண்ட் தர் லைஃப் மஸ்ட் பி எக்ஸைட்டிங். தே மஸ்ட் லிவ் எ லைஃப் ஆஃப் குட்னஸ் ப்ராஸ்பரிட்டி அண்ட் தே மஸ்ட் பி யூஸ்ஃபுல் டு அதர்ஸ். They must take care about others, and when they walk, they must be identified. Here goes a very good human being who is caring about everybody, taking the world on the shoulders and helping everybody to come up in life. And they have to be a kind of backbone for the whole world to cherish and think that something is taught in the school which is no other school is teaching. That's the idea behind it, and we wish all the best for all the people who are just seeing this program. And our T school is an out of box school, and we are the producers of world class business leaders with human heart. கல்வி என்பது அறிவு, நல்லொழுக்கம், நுட்பத்தகைமை என்பவற்றை கற்றலையும் கற்பித்தலையும் குறிக்கும். இக்கல்வியானது திறன்கள், தொழில்கள், உயர்தொழில்கள் என்பவற்றோடு மனம், நெறிமுறை, அழகியல் என்பவை சார்ந்து வளர்ச்சியும் இலக்காக கொண்டு அமைய பெற்றுள்ளது. இத்தகைய பெருமை வாய்ந்த கல்வியினை செம்மையாக, சிறப்பாக, பொறுப்புணர்வுடன், சேவை உள்ளத்தோடு வறியோரும் வளம் பெற வானம் தொட பெரும் பங்கு வகிக்கிறது இக்கல்வி நிறுவனம். சாதனையாளர்களின் சந்தைகளை உருவாக்கும் இவ்வறிவு தொழிற்சாலை ஒவ்வொரு மாணவனையும் வெற்றியாளனாக்குவதில் பெருமை கொள்கிறது.